மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். விக்ரம், இங்க பாருங்க விக்ரம். விக்ரம், ஐயோ டாக்டர். விக்ரம், ஐயோ டாக்டர். விக்ரம், டாக்டர். விக்ரம், அண்ணனே போலீஸ் தான் டாக்டர். ஃபார்மாலிட்டிஸ் எதுவா இருந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க முதல்ல ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க சிஸ்டர். ஐசியூக்கு கொண்டு போய் அதையும் பையனை காப்பாத்துங்க. பதட்டப்படாதீங்க. பாத்து பாத்து ப்ளீஸ் டாக்டர், அவரை எப்பயாச்சும் காப்பாத்துங்க ப்ளீஸ் டாக்டர். டாக்டர், கடவுளே கடவுளே, என் புருஷனுக்கு எதுவாக கூடாது. நீ தான் அவரை காப்பாத்தணும். நான் கோவிலுக்கு வர, அவரை காப்பாத்து. விக்ரம், சிஸ்டர், பின்தலையில தான் பெருசா பலமா அடிபட்டு இருக்கு. இவருக்கு இம்மிடியட்டா எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும். ஓகே டாக்டர், அதுக்கு அரேஞ்ச் பண்ணுங்க. சரிங்க டாக்டர். டாக்டர், 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 அவர் இப்ப எப்படி இருக்காரு டாக்டர்? இப்போதைக்கு ஒன்னும் சொல்ல முடியாது மேடம். தலையில பலமா அடிபட்டு இருக்கு, இன்டர்னல் ஹெமரேஜ் இருக்கும்னு நினைக்கிறேன். சுத்தமா அவருக்கு கான்ஷியஸ்னஸ் இல்ல. என்னோட கான்ஷியஸ் ஏர் புடைச்சு பண்ண டாக்டர். எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க சொல்லிருக்கேன், ரிப்போர்ட் வரட்டும், அதுக்கு அப்புறமா தான் எதுவுமே நாங்க சொல்ல முடியும். அது வரைக்கும் எல்லாரும் தயவு செஞ்சு வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். மாப்பிள்ள நல்ல மனசுக்காருமா, ஒண்ணும் ஆகாதுமா, நீ தைரியமா இருமா. எல்லாருக்கும் தைரியம் சொல்ற நீயே இப்படி இடிஞ்சு போயிருந்தா எப்படிமா? அண்ணனுக்கு ஒண்ணும் ஆகாது, நீங்க முதல்ல கொஞ்சம் பயப்படாம இருங்க. என்னடா அண்ணி நொண்ணின்னு அடிபட்டு ஆபத்துல இருக்கிறது என் புள்ள, அவனை விட்டுட்டு இவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்க. ஏங்க நீங்க சும்மா இருங்க. பாவம் இனியா, விக்ரமுக்கு இப்படி ஆனதுல இருந்து அவ உடைஞ்சு போயிருக்கா. யாரு இவளா? கல்லு புள்ளையார மாதிரி நின்றுட்டு இருக்கா, உடஞ்சு போயிட்டாளாம். உடஞ்சு என் புள்ள அடிபட்டு ஆஸ்பத்திரி இருக்கு, காரணமே இவதான். இந்த படுபாவியாலதான் என் பிள்ளைக்கே இந்த நிலைமை. கொண்டாட்டி முந்தானே பிடிச்சிட்டு தெரியாத தெரியாதன்னு சொன்னேன், கேட்டானா அவன். இப்ப பாரு, இவ கல்லு மாதிரி இருக்கா, ஆனா என் புள்ள அடிபட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். நல்லா சக்கரையா சிரிச்சு சிரிச்சு பேசி மயக்கி இவ என்ன செஞ்சாலும் எதை செஞ்சாலும் கேட்க விடாம பண்ணிட்டான். அவனை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டுட்டியே. சே, இப்ப நான் என்ன பண்றது? எல்லாத்துக்கும் காரணமே இவதான். என்ன என்ன பாக்குற? எல்லாம் உன்னாலதான். இன்னைக்கு நீ எங்க வீட்டுக்குள்ள மருமகளை வந்தியோ, அன்னைக்கே புடிச்சது தொல்ல. அமுதா, உன் வேலையை ஆரம்பிக்காத. எந்த நேரத்துல எதை வந்து பேசிட்டு இருக்க? இதெல்லாம் நல்லா இல்ல. இனியாக்கு நீ ஆறுதல் சொல்லலன்னாலும் பரவாயில்ல, கொஞ்சம் அமைதியா இருங்க. ஓ, இப்பவும் நாங்க தான் அமைதியா இருக்கணும் இல்ல? ஏண்டி, நீ தான் விக்ரமை பெத்தியா இல்ல வேற யாராவது பெத்தாளா? நம்ம பிள்ளைய ஒருத்த அடிச்சு போட்டிருக்கான், யாரால? யாராலடி? எல்லாம் இவளால தானே. இவ என்னங்க பண்ணா? என்ன பண்ணாளா? கண்ட கண்ட பொறுக்கி பையட்டெல்லாம் கடை வாங்க போய்தான் இவ்வளவு பிரச்சனையும் வந்துச்சு. இவ பக என் பிள்ளைய காவு வாங்க பாக்குது. சமந்தி, எந்த நேரத்துல என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? அந்த ரவுடி பைய அடிச்சதுக்கு என் பொண்ணு என்ன பண்ணுவா?
சும்மா அவ மேலே பழி போட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீ பேசாதையா, உன்னாலதாயா எல்லா பிரச்சனையும், உன்னாலதாயா பொண்ணை கட்டி கொடுத்தமா புட்டிய கட்டிட்டு போனமான் இல்லாம புசுக்கு புசுக்கு நீ என் வீட்டுக்கு வந்து என் பிள்ளைய உன் கைக்குள்ள போட்டுக்க பார்த்தல. மனுஷனாயா நீ? இந்த வயசுல நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக என் பிள்ளை கடக்காரனாயி அடிபட்டு கிடக்கிறான். அப்படி வாழ்ந்து என்னத்தையா சாதிக்க போற? மாமா என்ன பேசுறீங்க நீங்க? எப்ப பார்த்தாலும் எங்க அப்பாவை பார்த்து ஏன் உசுரோட இருக்கேன்னு கேக்குறீங்க. இதெல்லாம் நல்லா இல்ல மாமா. மாமனாருக்கு மர்மையை செய்யாம வேற யார் செய்வாங்க? தேவையில்லாம இப்படி பேசுறவளை வச்சுக்காதீங்க. அப்படி சொல்லு இளங்கோ. எப்ப எது நடக்கும், எதை வச்சு வம்பிழுக்கலாம், எவ கூடிய கெடுக்கலான்னு அலையறவதான் இந்த அமுதா. அவ எப்படி வாய முடுவா? எரியற வீட்டுல பெட்ரோல தானே ஊத்துவா? ஐயோ ஐயோ பாத்தி அண்ணா, எல்லாத்துக்கும் காரணம் தோ இவ இனியா. அவளை உன் பொண்ண நீ ஒண்ணுமே சொல்லாம என்ன பார்த்து இந்த பேச்ச பேசிட்டு இருக்காங்க? நீ பார்த்துட்டு சும்மா இருக்க? ஏய் என் தங்கச்சி என்னடி பண்ணா பண்றதெல்லாம்? இதோ உன் பக்கத்துல நிக்கிறாளே உன் மருமக, அவ அவ செஞ்ச வேலையால தான் விக்ரம்க்கு இந்த நிலைமை. இவளை ஒழிச்சு கட்டினா தான் இந்த குடும்பமே உருப்படும். இத பாரு, அவ இங்க இருக்கிற வரைக்கும் என் பிள்ளைக்கு எந்த நல்லதும் நடக்காது. முதல்ல இந்த அடங்கா பிடாரிய ஒழிச்சு கட்டினா தான் இந்த குடும்பம் சரியா வரும். ஏய் போடி வெளிய, போடி வெளிய. ஏய் போடி, போடி சொல்லிட்டே இருக்க. என்னடி மரியாதை எல்லாம் பேசிட்டு இருக்க? என் பொண்ணை அடிக்க போவியா? அதுக்காக பெத்து போட்டிருக்க. என்னைய நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? உனக்கு மட்டும்தான் கோபம் வருமா? பொண்ணு பெத்தவன் எல்லா நேரமும் பொட்டி பாப்பா அடங்கிட்டு இருப்பான்னு நினைச்சியா? அடங்கிதான் இருப்போம் பொண்ணுங்களோட வாழ்க்கைக்காக. அதுக்காக என் பொண்ணு கையை பிடிச்சு இழுத்தா பாத்துக்கிட்டு சும்மா இருப்பனா? என்ன சொரண கட்ட நினைச்சியா நீ? ஓ மாப்பிள்ளையோட அப்பன் பாக்குறான் இல்ல உன்ன? மாமா அப்பா வேண்டாம் விடுங்க. அவர் தான் புரியாம ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா? இல்லம்மா அவன் புரிஞ்சுதாமா பேசுறான். ஐயன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கும் போது உன்ன குறை சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் தங்கச்சி ரொம்ப பேசுறாளே, இப்ப பேசுமா? பேசு பாப்பா. மாமா அதுக்கு நீ இப்படி கை நீட்டுறதெல்லாம் தப்பு மாமா. அடிக்காம என்னடா பண்ணுவாரு? பெத்த பொண்ணு அடிக்கும் போது ஒரு அப்பாவால பாத்துட்டு இருக்க முடியுமா? புருஷன் அடிச்சது கூட உங்களுக்கு பெருசா தெரியல. நீ வாய முடி, இவரை கெடுக்கிறதே நீ தான். சும்மா தைய தக்கனு குதிச்சுக்கிட்டு நடிக்காத. விக்ரம்க்கு ஒண்ணுனா இங்க அதிகமா பாதிக்க போறது யாரு? இனியா தானே? அவளுக்கு இல்லாத அக்கறை உனக்கு எதுக்கு வந்துச்சு? பேசாம ஓரமா நில்லு. யோ எம்எல்ஏ கை வைக்கிற அளவுக்கு வந்துட்டல்ல, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். என்னங்க இது ஹாஸ்பிடல்? என்னது உங்க குடும்ப சண்டைய வச்சுக்கிற நேரமா இது? அங்க பேஷண்ட் சீரியஸான கண்டிஷன்ல இருக்காரு, அவருக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ நாங்க டென்ஷன்ல இருக்கோம். நீங்க பாட்டுக்கு என்னடா கத்திக்கிட்டு இருக்கீங்க டாக்டர்? என்ன சொல்றீங்க? ஆமாமா தலையில அடிபட்டதுனால இன்டர்னல் ப்ளீடிங் நிறைய இருக்கு. மூளைக்கு போற நரம்புகள்ல சில நரம்புகள் பாதிக்கப்பட்டிருக்கு. இம்மிடியேட்டா நியூரோ சர்ஜனை வர வைக்கணும், ப்ரொசீஜருக்கும் ரெடி பண்ணணும். அப்பதான் விக்ரமா காப்பாத்த முடியும். டாக்டர் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, இம்மிடியேட்டா இப்பவே ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அதுக்கு முதல்ல நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட்ல சைன் பண்ணணும். சிஸ்டர் அதை கொடுங்க, இதுல சைன் பண்ணுங்க. அவ சைன் பண்ண கூடாது, அவன் என் பையன். அவ இந்த கதிக்கு ஆளானதுக்கு காரணமே நீதான். நீ கையெழுத்து போட்டேன்னு வெச்சுக்க, எதுவுமே விளங்காது. சார் உங்க பையனுக்கு கல்யாணம் ஆகாம இருந்தாதான் நீங்க போட முடியும். லீகலா உங்களை விட அவங்க வைஃபுக்கு தான் எல்லா அத்தாரிட்டியும் இருக்கு. எந்த நேரத்துல ஈகோ காமிக்கிறதுன்னு தெரியாதா சார் உங்களுக்கு? முதல்ல அதை கொடுங்க சார், கையெழுத்து போடுங்க. வேணா கொடுங்க. Thank you.
தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.